Hi friends, welcome to Chinnus vlog. Friends, 30 days 5 kg weight loss challenge la innikku pathingana day vandu 13 aayiduchi. Kaalaiyila elumunona verum etla neenga hot water edukana. Adhaadhu sillarku vandu weight loss sitting edukkuradhukku pidikama irukum. Andha maari oru aal appadina neenga hot water edutha podum. Illa enakku weight loss sitting da venum appadina neenga edhaadhu oru weight loss sitting try pannalam. Namma channel la pathingana nama nariya weight loss sitting video potturukom. Ungalku edhu correct ah irukumo adha neenga eduthukalam. வெயிட் லாஸ் ட்ரிங் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கப்பு டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம். டீ காஃபி எங்களுக்கு வேண்டாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு பதிலாக பிளாக் டீ, க்ரீன் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் காஃபி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ரெண்டு எக்கு ஆம்லேட் போட்டிருந்தேன், கூட ஒரு கொய்யா கட் பண்ணியிருக்கேன். எக்கு வந்து வெஜிடபிள் போட்டு ஆம்லேட் போடலாம், இல்லைனா கீரை ஏதாவது இருக்குன்னா கீரை கட் பண்ணி போட்டு ஆம்லேட் போடலாம். நான் அந்த மாதிரி தான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்மூதி, சாலட் அந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து எனக்கு ஒரு ரைஸில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், கடுகு கறிவேப்பிலை போடுறேன், தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன், பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்க, நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை எங்கள் ஊரில் வலதுனங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன்னா அதில் வந்து ஒரு கப்பு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதில் ஒரு கப்பு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நார்மல் கத்திரிக்காய் நீங்கள் போட்டாலும் போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அந்த உப்பு கரைசல் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு விட்டுக்கோங்க. இது போ நல்லா வதங்கிடுச்சு, சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், மல்லித்தூள். காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அந்த காரமே கரெக்டாக இருக்கும். மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சுண்டி வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பு சாதம், வேக வச்ச சாதம், வடி சாதம் சேர்க்குறேன். நான் ப்ரௌன் ரைஸ் சேர்க்குறேன், நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் சேர்த்தாலும் போதும். ஆனால் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும், இவ்வளவெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக காமிக்கிற ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டு காமிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா சூடு பறக்க நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட லஞ்சு. இது கூட நீங்கள் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான்வெஜ் ஏதாவது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதை வச்சு சாப்பிட்லாம், இல்லை நார்மல் பொரியல் ஏதாவது வேணும்னாலும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஒன் கப்பு டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம், இனிப்பு சேர்த்துக்கக்கூடாது. டீ காஃபி ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணலாம். அப்போது டின்னர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான், ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி நம்மளோட டின்னர் ரெசிபி. நீங்கள் வெஜ் அப்படின்னா பன்னீர், மஷ்ரூம், காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி எந்தாவது பொரியல் வச்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள், அது இன்னும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.